அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கான்ஜுகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய கான்ஜுகேஷன் அப்படிங்கிற பாக்டீரியல் கான்ஜுகேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாக்டீரியல் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்க, அவ்வளோதான். சரியா? இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஃபித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். சரியா? கிரிஃபித்தினுடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, 1928 கிரிஃபித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. இது உங்களுடைய ஸ்டேட் போர்டு பாட்னி புக்கிலிருந்து எடுத்த ஒரு பிக்சர். சரியா? ஸோ ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிற ஒரு நபர் 1928 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்த்தார். செஞ்சு பார்த்து முடிவில் என்ன சொன்னார் அப்படின்னா, டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னார். சரியா? ஒரு விலங்கினத்தினுடைய, ஒரு உயிரினத்தினுடைய மரபு பண்புகளை கடத்துவது டிஎன்ஏ ஆகும் அப்படின்னு சொன்னார். ஓகே, டிஎன்ஏ ஒரு மரபு பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இந்த ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் தான். சரிங்களா? அதாவது மரபு பண்புகளை எடுத்துக்கொண்டு போய் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும். சரியா? இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஃபஸ்ட்டு அவர் செஞ்சு காமிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளோகாக்கஸ் நிமோனியே அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குதுங்க. சரியா? அந்த பாக்டீரியா வந்து நிமோனியா அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணும். சரியா? டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நிமோனியா அப்படிங்கிற ஒரு டிசீஸை காஸ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய இந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதில் வெளியில் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட் லேயர், அந்த பாக்டீரியாவினுடைய வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த வெளிப்பகுதியில் ஒரு பாலிசாக்கரைடு லேயர் உண்டு. சரியா? பாலிசாக்கரைடு சவ்வு உண்டு. அந்த பாலிசாக்கரைடு லேயர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். சரியா? அந்த பாலிசாக்கரைடு லேயர் தான் அந்த டிசீஸை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான காரணம். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயினுக்கு ஸ்மூத் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பாலிசாக்கரைடு லேயர் வெளியில் இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு பேர் ஸ்மூத் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ரைட்டா? திரும்பவும் சொல்கிறேன், டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா நிமோனியா அப்படிங்கிற ஒரு வியாதியை கொடுக்குது. அந்த டிப்ளோகாக்கஸ் நிமோனியாவில் வெளியில் பாக்டீரியாவை சுற்றி பாலிசாக்கரைடு லேயர் இருக்குது. அந்த பாலிசாக்கரைடு வந்து மிருதுவான அல்லது ஸ்மூத்தான ஒரு லேயரை உண்டு பண்ணுது. அந்த ஸ்மூத்தான லேயர் அங்கே இருக்கிறதுனால தான் அது அந்த வியாதியை கொடுக்குது. எந்த வியாதியை? நிமோனியா அப்படிங்கிற வியாதியை கொடுக்குது. இது ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் எஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரியா? எஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த எஸ் ஸ்ட்ரெயின் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சென்டரில் பாக்டீரியல் செல் இருக்குது, அதை சுற்றி கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்ட்ரெயின், பாலிசாக்கரைடு ஸ்ட்ரெயின். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? எஸ் ஸ்ட்ரெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இயற்கையிலேயே இன்னொரு டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குது, அதுக்கு பேர் ஆர் ஸ்ட்ரெயின் அப்படிம்பாங்க. இந்த ஆர் ஸ்ட்ரெயின் வந்து பாலிசாக்கரைடு லேயர் இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பாலிசாக்கரைடு லேயர் இருந்தால் அது வியாதியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர் ஸ்ட்ரெயின் வந்து பாலிசாக்கரைடு லேயர் இல்லை, அப்போ அது வியாதியை உருவாக்குமா? உருவாக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஆர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பாலிசாக்கரைடு லேயர் இல்லை, அதனால் நிமோனியா அப்படிங்கிற வியாதியை கொடுக்காது. சரியா? ஸோ அப்போ எஸ் ஸ்ட்ரெயின், ஆர் ஸ்ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த எஸ் ஸ்ட்ரெயினில் மேலே இருக்கக்கூடிய பாலிசாக்கரைடு லேயரை நாம் ரிமூவ் பண்ண முடியுமா? தான் முடியும். அதை ஹீட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பாலிசாக்கரைடு லேயர் ரிமூவ் ஆகிடும், பாக்டீரியாஸ் ஆகாது. சரிங்களா? பாக்டீரியாஸ் ஆகாது, ஆனால் மேலே இருக்கக்கூடிய பாலிசாக்கரைடு லேயரை மட்டும் நாம் ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின். சரியா? ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மூணு டைப்பை வச்சுக்கிட்டு தான் நாம் டிஎன்ஏ ஒரு மரபு பொருளா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கிரிஃபித் கண்டுபிடிக்க போகிறார். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதுல பாலிசாக்கரைடு லேயர் இருக்குது, அதை ஒரு எலிக்கு கொடுக்குறாரு, அந்த எலி செத்து போச்சு. ரைட்டா? நிமோனியா வந்து செத்து போச்சு. அதே ஆர் ஸ்ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு எலிக்கு கொடுக்குறாரு, அது உயிரோடு தான் இருக்குது. ஏன் உயிரோடு இருக்குது அப்படிங்கிற ரீசனை உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்டா?
அதே போல் எஸ் ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்கறதுனால ஏன் இந்த மவுஸ் செத்து போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரியா, இந்த இடத்துல பாலிசேக்ரெட் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? பாலிசேக்ரெட் லேயரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எலிக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த எலி உயிரோட தான் இருக்குது. ஏன் பாலிசேக்ரெட் லேயரை ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அந்த பாலிசேக்ரெட் லேயர் தானே நமக்கு அந்த நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த பாலிசேக்ரெட் லேயரை ரிமூவ் பண்ணதுக்குனால இந்த ஹிட் கில்டு எஸ் ட்ரெயின் கொடுக்கும் பொழுது இந்த மவுஸ் வந்து உயிரோட தான் இருக்குது. சரி, இப்போது இதையும் இதையும், சரியா, அதாவது ஆர் ஸ்ட்ரெயினையும் இந்த ஹிட் கில்டு எஸ் ட்ரெயினையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எலி செத்து போகிற மாதிரி காமிச்சிருக்குது. ஏன் செத்து போகுது? அதில் தான் பாலிசேக்ரெட் லேயர் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு குவெஸ்சன் கேட்க தோணும். சரியா, இங்கேயும் பாலிசேக்ரெட் லேயர் இல்லை, இங்கேயும் பாலிசேக்ரெட் லேயர் இல்லை, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா எலி சாகாமல் தானே இருக்கணும், ஏன் செத்து போச்சு அப்படின்னா? அதுக்கு தான் அந்த கிரிஃபித் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா, இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் இருக்குல்ல, இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினில் வெளியில் இருக்கக்கூடிய பாலிசேக்ரெட் லேயரை மட்டும்தான் நீங்கள் எடுத்தீங்க, ஆனால் உள்ளே என்ன இருக்குது, அந்த செல்லுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குமா, அந்த டிஎன்ஏவுக்குள்ளே பாலிசேக்ரெட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட் தகவல்கள் உள்ளே இருக்கும். டிஎன்ஏ அப்படின்னா தகவல்களை உள்ளே வச்சுட்டுருக்கிறது தானே நான் சொன்னேன், ரைட்டா? ஸோ அப்போது அந்த டிஎன்ஏக்குள்ள பாலிசேக்ரெட்டை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான தகவல்கள் இந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கும். அந்த டிஎன்ஏவை நம்ம மாற்றலை, வெளியில் இருக்கக்கூடிய பாலிசேக்ரெட் லேயரை மட்டும் தானே ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அப்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடும்பொழுது, ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குல்ல, பாலிசேக்ரெட் லேயரை உருவாக்குவதற்கு உண்டான டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ இந்த ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. எப்படி? பாக்டீரியல் கான்ஜுகேஷன் மூலமாக. பாக்டீரியல் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது தனி வீடியோ வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். சரியா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தாங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஹீட் கில்டு ஸ்ட்ரெயினில் வெளியில் பாலிசேக்ரெட் லேயரை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உள்ள டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் வந்து கான்ஜுகேஷன் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் அந்த ஆர் ஸ்ட்ரெயின் பூரா எஸ் ஸ்ட்ரெயினாக மாறிடுச்சு, ரைட்டா? எஸ் ஸ்ட்ரெயினாக மாறிடுச்சு. அப்படி மாறும் பொழுது அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினாக மாறிடுது, அதனால் அது செத்து போயிடுது. சரியா, இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அவர் கண்டுபிடிச்ச மெக்கானிசம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து திரும்ப 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 கிரிஃபித்தை விட அதிகமாக செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். சரியா, ஏவரி எட் ஆல், ஓகே, ஏவரி கூட வந்து இன்னொரு ரெண்டு சயின்டிஸ்ட் உண்டு. அந்த சயின்டிஸ்ட் யார் யாரெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏவரி, மெக்லாய்டு அண்ட் மெக்கார்த்தி, இந்த மூணு பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? இவங்க மூணு பேர் யார், 1944 ஓகே 1944 இந்த மூணு பேரும் கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தாங்க. செஞ்சு பார்த்து என்ன பண்ணாங்க, இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ரைட்டா? டிஎன்ஏ மட்டும் தனியாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஓகே. எஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, அதுவும் எஸ்பெஷலி ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின்ஸ், ஓகே. இந்த ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து டிஎன்ஏவை பூரா எடுத்து, ஓகே, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிப்பிடு சுகரு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறாங்க, ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிப்பிடு சுகரு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறாங்க. லிப்பிடு சுகர்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய செல் வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல் வாலில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ் அண்ட் சுகர் அதை வெளியில் போட்டு இதில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட்ஸை மட்டும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக வந்து இவங்க என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னா, ஓகே, இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து இந்த ஆர் ஸ்ட்ரெயினுக்கு என்ன பொருள் மூவ் ஆனதுனால இந்த எலி செத்து போச்சு அப்படிங்கிறத தான் இந்த ஏவரி எட் ஆல் கண்டுபிடிக்க போகிறாங்க. சரிங்களா, அதுக்கு மூணு சான்ஸ் இருக்குது, மூன்று விஷயங்கள் வந்து இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின்லேருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ப்ரோட்டீன்ஸ், ரெண்டாவது ஆர்என்ஏ, மூணாவது டிஎன்ஏ. சரியா, மூணாவது டிஎன்ஏ. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்கள் மூலமாக இந்த எலி செத்து போச்சா, அல்லது இந்த ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த மிக்சரில் அந்த இன்ஜெக்ஷனுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ மூலமாக இந்த எலி செத்து போச்சா,
அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ மூலமாக இந்த எலி செத்து போச்சாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஏவரியினுடைய எய்ம். சரியா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மிக்சர் அப்படிங்கிறது வந்து ஹீட் கில்டுலேருந்து எடுத்தது. சரியா? ஹீட் கில்டு எஸ் செல்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க இல்லையா, எந்த இன்ஜெக்ஷன், இந்த எலிக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மிக்சருக்குள்ளே என்ன இருக்கும், இந்த ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயினும் ஆர் ஸ்ட்ரெயினும் அதுக்குள்ளே இருக்குது. அது போக அது ப்ரொடியூஸ் பண்ண ப்ரோட்டீன் இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, ஆஸ் யூஷுவல் டிஎன்ஏ இருக்குது. சரியா? இந்த மூணுமே இந்த எலிக்குள்ளே போயிருக்கு. இந்த மூணுத்தில் எது வந்து இந்த எலியை சாவடிச்சது, ப்ரோட்டீனா ஆர்என்ஏவா டிஎன்ஏவா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மிக்சரில் மூணு விஷயங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த மூணு விஷயத்தில் ப்ரோட்டீனை மட்டும் எலிமினேட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டீனை மட்டும் எலிமினேட் பண்ண முடியுமா? முடியும். ப்ரோட்டீனேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா ஒரு ப்ரோட்டீனும் உள்ளே இருக்காது. இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயின்ஸை உள்ளே போடுறாங்க. ஓகேங்களா? ஹீட் கில்டு எஸ் செல்ஸை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அந்த ஹீட் கில்டு எஸ் செல்ஸை வந்து தனியாக நம்ம எடுத்திருக்கோம் ஒரு டெஸ்ட் டியூப்பில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆர் ஸ்ட்ரெயின்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து இன்ஜெக்ஷனில் போடுற மிக்சர் அது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எஸ் செல்ஸை ஹீட் கில்டு எஸ் செல்ஸில் ப்ரோட்டீனை மட்டும் ரிமூவ் பண்ணி உள்ளே போட்டுறாங்க. இப்போ இந்த ஆர் செல்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த ஆர் செல் ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து ஆர் செல்லுக்கு என்ன விஷயம் உள்ளே போச்சு அப்படின்னா ப்ரோட்டீனா அப்படின்னு பார்க்குறாங்க. அது ப்ரோட்டீன் கிடையாது. இப்போ இந்த மிக்சரை நீங்கள் எலிக்கு கொடுத்தா அந்த எலி செத்து போச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டிஎன்ஏவை நம்ம ரிமூவ் பண்ணலை. ஏன்னா டிஎன்ஏ தானே அங்கே போயிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்டு? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போச்சுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? போச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது எதுன்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. அது ப்ரோட்டீன் மூவ் ஆயிருக்கலாம், அல்லது ஆர்என்ஏ மூவ் ஆயிருக்கலாம், அல்லது டிஎன்ஏ மூவ் ஆயிருக்கலாம். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று மூவ் ஆயிருக்கலாம். அதில் எது மூவ் ஆச்சு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் ஏவரியோட வேலை. திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ இந்த ஸ்ட்ரெயினை வந்து எலிக்கு கொடுக்கும்போது அந்த எலி செத்து போச்சு, ரைட்டா? அதே போல் இந்த இடத்துல ஆர்என்ஏ ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அந்த ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஆர்என்ஏ காணாமல் போயிடும். சரியா? இப்போ இதுக்குள்ளே டிஎன்ஏவும் ப்ரோட்டீனும் இருக்குது. இப்போ இதை கொடுத்தா அந்த எலி செத்து போகுமா? கண்டிப்பாக செத்து போகும். ஏன்னா எஸ் செல்ஸ் அப்பியர் ஆகுது. ஓகே, எஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன் ஃபார்ம் ஆகுது? இங்கேயும் டிஎன்ஏ இருக்குது, இங்கேயும் டிஎன்ஏ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் புதுசாக எஸ் ஸ்ட்ரெயின்ஸை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இதன் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? டிஎன்ஏஸை பூரா அழித்து பார்க்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏவை அழிக்கிறதுக்கு டிஎன்ஏஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவை. சரியா? அந்த டிஎன்ஏவை அழிக்கும் பொழுது உள்ள ஒரு டிஎன்ஏவும் இருக்காது, அதில் ப்ரோட்டீனும் ஆர்என்ஏவும் தான் இருக்கும். அந்த ப்ரோட்டீனும் ஆர்என்ஏவும் எஸ்ட்ரெயின்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. இது அங்கே கான்செப்ட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக கிரிஃபித் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிரிஃபித் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அது டிஎன்ஏ தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? யாரெல்லாம்? மூணு பேர், ஏவரி, மெக்லியோல்ட் அண்ட் மெக்கார்த்தி. சரிங்களா? அதாவது இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்த விஷயத்தினுடைய கண்டினியூவேஷன். அதனால தான் நான் ஒரே வீடியோவாக நான் போட்டிருக்கேன். சரியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மொத்தம் மூணு ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை கிரிஃபித்து, அதுக்கப்புறம் எவரி எட்டால் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது போக ஹர்ஷி சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம படிக்க போகிறோம் அதில். சரியா? அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இதில் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறேன். ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதை மட்டும் தனியாக எடுத்து அதுக்குள்ளே ப்ரோட்டீன்ஸை ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. அது எஸ் செல்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு. சரியா? அது கூட ஆர் செல்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அது எஸ் செல்ஸை உருவாக்குச்சு.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக, கான்ஜுகேஷன் மூலமாக. அதே போல் இதே ஹீட் கில்டிலிருந்து எடுத்தக்கூடிய மிக்சர்லேருந்து ஆர்என்ஏவை ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க, அப்போவும் எஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. எப்போ ஆர் செல்ஸை உள்ளே சேர்க்கும் போது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர் செல்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க, அந்த ஆர் செல்ஸ் எஸ் ஸ்ட்ரெயின்ஸாக மாறலை. ஏன் அந்த இடத்துல டிஎன்ஏ இல்லை, சரிங்களா? இதான் வந்து கான்செப்டினுடைய முடிவு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்தவரையில் மூன்று விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நாம் படிக்க போகிறோம். அதில் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட் 1928 அவர் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இட் இஸ் ப்ரூவிங் தட் டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ரெண்டாவது வந்து எவரி இட் ஆல் 1944 அவங்க கண்டுபிடிச்சாங்க, அந்த மெத்தட் பொறுத்தவரையில் அதுலேயும் வந்து டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சு. மூணாவதாக அதே ரிசல்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, அதாவது டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஹார்ஷி அண்ட் சேஸ் வந்து 1952 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாங்க. இது எதை வச்சு செஞ்சாங்க அப்படின்னா, பாக்டீரியோ ஃபேஜை வச்சு, சரியா? பாக்டீரியோ ஃபேஜில் உள்ள டிஎன்ஏ இருக்கும். முதல்ல பாக்டீரியோ ஃபேஜ்னு என்னது, ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸுக்கு பேர் பாக்டீரியோ ஃபேஜ். அது எப்படி இன்ஃபெக்ட் பண்ணோம், ஒரு பாக்டீரியோ ஃபேஜு அதோடய டிஎன்ஏ செக்மெண்ட்டை பாக்டீரியாவுக்குள்ளே அனுப்பிடும். உள்ளே அனுப்பிட்டு அந்த பாக்டீரியோ ஃபேஜுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் அந்த பாக்டீரியாவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாக்டீரியோ ஃபேஜ் அந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே படபடன் வளர்ந்துடும். வளர்ந்து அந்த செல்லை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடும் பாக்டீரியோ ஃபேஜ். இது வந்து வைரஸினுடைய இன்ஃபெக்ஷன் மோட். நாட் ஓன்லி இன் த பாக்டீரியா, இன் ஹியூமன்ஸ், இன் பிளான்ஸ் ஆல்சோ த வைரஸ் இன்ஃபெக்ஷன் மோட் இஸ் வில் பி லைக் திஸ், ரைட்டா? இந்த மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? செல்லை உடச்சிக்கிட்டு அந்த வைரஸினுடைய பாப்புலேஷன் வந்து வெளியில் வரும், ரைட்டா? இதுக்கு பேர் லைட்டிக் சைக்கிள் அப்படிம்பாங்க. இதை நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தனியாக நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு லைட்டிக் சைக்கிள் பற்றி தான், அதை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் செய்ய போகிறோம், சரியா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாக்டீரியோ ஃபேஜ் நாம் எடுத்துக்கிறோம், சரியா? ஒரு பாக்டீரியோ ஃபேஜ் எடுத்துக்கிறோம். அந்த பாக்டீரியோ ஃபேஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏவை நாம் வந்து P32 வச்சு நாம் மார்க் பண்ணுறோம். P32 என்னது, பாஸ்ஃபேட் இருக்கு இல்லையா, அது. எதுக்காக பாஸ்பேட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏக்குள்ளே பாஸ்பேட் இருக்குது, கரெக்டாக? டிஎன்ஏக்குள்ளே பாஸ்பேட் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாஸ்பேட் வந்து மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா, லேபிளாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ரேடியோக்டிவ் ஐசோடோப் தான் P32, சரியா? இந்த பாக்டீரியோ ஃபேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாஸ்பேட் இருக்குல்ல, அந்த பாஸ்பேட் எல்லாத்தையுமே நாம் P32 லேபிள் பண்ணுறோம், அதாவது ரேடியாக்டிவ் ஐசோடோப்பாக மாற்றுறோம், சரிங்களா? அப்போ அது ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணோம், அது வந்து இந்த டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சரை நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரைட்டா? இப்போது அந்த P32 லேபிள்டு டிஎன்ஏ இருக்குல்லையா, அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய பாஸ்பேட் எல்லாத்தையும் நாம் P32 மாற்றிடுறோம். மாற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபேஜ் ஹெட்ஸை பூரா ரிமூவ் பண்ணிடுறோம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளெண்டர் அப்படிங்கிற ஒரு, இது சாதாரண மிக்சி மாதிரி தான், ரைட்டா? அந்த பிளெண்டருக்குள்ளே போட்டு நார்மலாக ஜென்டலாக வந்து சுத்த விட்டோம் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய ஹெட்டெல்லாம் ரிமூவ் ஆகி அதில் இருக்கக்கூடிய ரேடியோ லேபிள்டு டிஎன்ஏ நம்ம கைக்கு டிஎன்ஏ மட்டும் கிடச்சிரும், சரியா? தட் இஸ் வாட் லேபிள்டு டிஎன்ஏ. லேபிள்டு டிஎன்ஏன்னா என்ன அர்த்தம், நார்மலாக ரேடியோஆக்டிவ் ஐசோடோப் கொண்ட பாஸ்பேட்டு, ரைட்டா? ரேடியோஆக்டிவ் பாஸ்பேட் இருக்குல்ல, அந்த பாஸ்பேட்டை கொண்ட டிஎன்ஏ, சரியா? அந்த டிஎன்ஏ வந்து நம்ம கைக்கு கிடச்சிருது. இப்போ அந்த செல்லை வச்சு நீங்கள் ஒரு அந்த டிஎன்ஏவை வச்சு ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, உள்ளே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அத்தனை பாக்டீரியோ ஃபேஜிலையும், ஓகே, உள்ளேருந்து ரிலீஸ் ஆச்சா, ரிலீஸ் ஆன அத்தனை பாக்டீரியோ ஃபேஜிலையும் P32 இருந்துச்சு, ஓகே? அத்தனை பாக்டீரியோ ஃபேஜுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற பாஸ்பேட் இருக்குல்ல, அத்தனையும் P32 இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்ஏ உள்ள பாஸ்பேட்டை மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பாஸ்பேட்டை மார்க் பண்ண ரேடியோஆக்டிவ் பாஸ்பேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்பேட்ஸ் வந்து டிஎன்ஏக்குள்ளே இருந்திருக்கு. அது ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆகி வெளியில் வரும்பொழுது அத்தனை செல்லுக்குள்ளேயும், அத்தனை பாக்டீரியோ ஃபேஜ் செல்லுக்குள்ளேயும் P32 இருந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த டிஎன்ஏ தான் வந்து எல்லா டிஎன்ஏக்கும் ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து பல காப்பி ஆகி, ஓகே, டோட்டலாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரூஃப் ஆகுது, சரிங்களா? அப்புறம் இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோட்டீன் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படிங்கிறத வந்து நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த
செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து டிஎன்ஏ கண்டக்ட் பண்ணுதா, டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலா அல்லது ப்ரோட்டீன் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இந்த ஹர்ஷி அண்ட் சேஸினுடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதில் டிஎன்ஏஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் S35 லேபிள் பண்ணுறோம். எதுக்காக S35 லேபிள் பண்ணுறோம்? பொதுவாக எந்த ஒரு ப்ரோட்டீனாக இருந்தாலும் அந்த ப்ரோட்டீனுக்குள்ள சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், சரியா? அந்த சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க, அவ்வளோதான், சரியா? ஸோ அதுக்காக S35 அப்படிங்கிற ஒரு ரேடியாக்டிவ் ஐசோடோப்பு, சல்ஃபரினுடைய ரேடியாக்டிவ் ஐசோடோப்பு S35. அந்த S35 நாம் ஒரு ஒரு பேக்டீரியாக்குள்ளே நாம் வைக்கிறோம். அதனுடைய ப்ரோட்டீன்ஸ் அவுட்டர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டர் கோட்டில் வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு அதே மாதிரி இன்ஃபெக்ட், அதாவது டிஎன்ஏக்குள்ளே இந்த மாதிரி சல்ஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இதன் மூலமாக இப்போ இந்த ஹெட்ஸை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நாம் வந்து நான் லேபிள்டு டிஎன்ஏ, சரியா? இந்த டிஎன்ஏ வந்து நான் லேபிள்டு டிஎன்ஏ, ஏன்னா இதில் எஸ்ஸை தான் நம்ம அனுப்பியிருக்கோம். இன்கேஸ் P32 நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது டிஎன்ஏ கூட போய் இன்கார்பரேட் ஆகும், சரிங்களா? ஆனால் எஸ் சல்ஃபரை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை தான் வந்து டெரைவ் பண்ணுமே தவிர, பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மேலே தான் போய் ஒட்டுமே தவிர, ஓகே, இந்த டிஎன்ஏவை ஒன்றும் செய்யாது. அதனால் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணும்போது உள்ள எஸ் லேபிள்டு ப்ரோட்டீன் இருந்துச்சா அப்படின்னா இருக்கவே இருக்காது, சரியா? ஏன், அதான் டிஎன்ஏ நீங்கள் அனுப்பின S35 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனோட நின்றுச்சு, அவ்வளோதான், சரியா? அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போச்சா? போகலை. ஏன் போகலை? டிஎன்ஏக்குள்ள எஸ் இல்லை, அதாவது சல்ஃபர் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸை வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம், சரியா? இதை வச்சுக்கிட்டு மற்றபடி டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த ரியாக்ஷன் மூலமாக ப்ரூஃப் ஆகுது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருக்கோம். ரொம்ப பெரிய வீடியோ இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் பாருங்கள், திரும்ப திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். அதுபோக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.